Welcome to myself. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பானி பூரி எப்படி செய்வது அப்படிங்கிறது தான். பாருங்க இந்த மாதிரி மொறு மொறுன்னு எப்படி செய்யணும் அப்படிங்கறத விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்க. இப்போ நான் ஒரு பவுல்ல ரவை எடுத்துக்கேன். மைதா வந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து உள்ள சேர்த்துக்கணும். இதுக்கு பதில் கோதுமை மாவுனால சேர்த்துக்கலாம். இது salt வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கூட தண்ணி சேர்த்துக்க போறோம். தண்ணி இந்த மாதிரி குறைய குறைய நீங்க சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இல்லனா ரொம்ப தண்ணியா ஆயிடுச்சுனாலும் சரியா வராது. இப்போ பாருங்க இந்த அளவு ரொம்ப ஹார்டா தான் இருக்கும். இப்போ நம்ம லைட்டா ஆயில் தேய்ச்சி 30 நிமிஷம் அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு மல்லி இல, 1 கப் அளவுக்கு புதினா இல, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவனா கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் salt இப்போ மிக்ஸில கிரைண்ட் பண்ணிட்டு வந்து எடுக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த அளவு திக்கா இருக்கு. இப்போ நான் அதை ஃபில்டர் பண்ணி எடுக்க போறேன். பாருங்க ஃபில்டர் பண்ணியாச்சு. அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எனக்கு salt கம்மியா தெரிஞ்சிச்சு, அதனால நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்து புளி தண்ணி வந்து செய்ய போறோம். புளியை வந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சி அதோட தண்ணி எடுத்துக்கேன். 4 டேபிள்ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை வந்து உள்ள சேர்த்துக்க போறேன். நாட்டு சக்கரை நல்லா கரையாத அளவுக்கு கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி கொதி வரையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி நல்லா ஆறின பிறகு அதை மறுபடியும் ஃபில்டர் பண்ணுங்க. ஃபில்டர் பண்ணி அது கூட வந்து டேட்ஸ் சிரப் வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா mix பண்ணிக்கோங்க. பாருங்க சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கும். இப்போ ரெண்டு இதும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்க்கறேன். இந்த அளவுக்கு இருக்கு. இது வந்து நல்லா நம்ம வந்து மாவு கையால அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா அழுத்தம் கொடுக்க கொடுக்க தான் அந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்ட்டா வரும். அந்த பூரியும் வந்து உப்பலா வரும். அப்படி இல்லனா வராது. இப்போ நான் இதை வந்து ரெண்டு இதா பிரிச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஈரப்பதம் வந்து உடனே காஞ்சிரும். ஈரப்பதம் இல்லைனா சரியாக வராது. அதனால் ஒன்றை வந்து தனியாக வச்சுட்டு ஒன்றை மட்டும் எடுத்து நான் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். சப்பாத்தி மாவு எப்படி தேய்க்கிங்களோ அதை மாதிரி தான் தேய்க்கணும். ஆனால் இது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும். இந்த அளவு திக்காக இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி டம்ளர் எடுத்துட்டு இது இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள் இப்போ அதை மாதிரி நான் எல்லாமே செஞ்சு வைக்கிறேன். இப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒட்டாமலே வந்துடும். இதில் மாவு போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நான் சொன்ன அளவு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக அந்த மாதிரி பூரிலாம் வரும் உப்பலாம். பாருங்கள் இதை மாதிரி மீதி இருக்க மாவையும் செஞ்சுட்டு தேய்ச்சி தேய்ச்சி நம்ம வந்து இந்த அளவில் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து 2 உருளைக்கிழங்க வந்து இந்த மாதிரி அவிச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து மசிச்சுக்கோங்க. அது கூட 1/2 கப் வந்து பட்டாணி வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. லைட்டாக மஞ்சள் தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் வந்து 1/4 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பூரி வந்து போட்டு ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ வந்து பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. பானிபூரி இப்போ அடுத்து ஒன்று அதை மாதிரி போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஆயிலை வந்து அதுக்கு மேலே எடுத்து எடுத்து விடுங்க. அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும், புஸ்ஸுன்னு வரும். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், பானிபூரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான இது வந்து பச்சை சட்னி, இது வந்து புளித்தண்ணி, அடுத்து இது நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்து கலவை, இது வந்து காரா பூந்தி, இது பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உடச்சி விடணும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உடச்சி விட்ட பிறகு. அதில் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்ந்ததாக உள்ள நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் காரா பூந்தி சேர்த்துக்கோங்க. அது கூட புளி சட்னி வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கலாம்.
அப்புறம் பச்சை சட்னியும் நம்ம உள்ள சேர்த்துக்கிட்டு அவ்வளோதான் சாப்பிட ஆரம்பிக்கணும். மொத்தமாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் எங்கள் பாப்பாவும் அவளுக்கு தேவையானதை பண்ணிகிட்ருக்கா. பாருங்கள், சுவையான பானிபூரி ரெடி. நீங்களே வீட்டில் ரொம்ப எளிமையாக செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.